அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோ மூவி ஃப்ரேம்ஸுங்கிற பிக்சர் ப்ரொடக்ஷன் மூலிமா மௌனம் சிதந்தல் அப்படிங்கிற படம் இன்றைக்கி பூஜோட ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய உதயகுமார் அவர்களும், கோ ப்ரொடியூசர் ஓஎம்ஆர் பாஸ்கர் அவர்களும், அண்ட் தென் டைரக்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இதோட படம் என்னோடய பேர் பார்த்திங்கன்னா கே துரைராஜ், அண்ட் தென் கே ரவிக்குமார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. நன்றி அண்ட் தென் வணக்கம் இந்த மையக்கரு, அது மூலிமா ஒரு இந்த படம் இன்றைக்கி வந்து இனிதி பூஜை ஆரம்பமாகுது. இதில் ஆனந்துங்கிறவங்க வந்து ஸ்டன் மாஸ்டராகவும், கிஷோர்குமார் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ மியூசிக் டைரக்டர், அண்ட் தென் இப்போ புதுமுகங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. விஜய் கார்த்திக் அப்படிங்கிற ஹீரோவும், அண்ட் தென் இன்னொரு ஹீரோவும் ஷாலின் அப்படிங்கிறவங்க நடிக்கிறாங்க. இந்த படம் இப்போ இனிதே ஆரம்பித்து வெற்றிகரமாக முடிக்கணும். இந்த படம் முடிவு பார்த்திங்கன்னா கோட்டூர், ஓஎம்ஆர், போரூர் இந்த ஏரியாலாம், குன்றத்தூர் இந்த ஏரியாலாம் நடக்க போகுது. விரைவில் தேட்டரில் இந்த படத்தை வந்து எதிர்பார்க்கலாம். வணக்கம், நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் ஆர் ஜெயபிரகாஷ். இதுக்கு முன்னாடி ஆர் ஜெயபிரகாஷ்னு வச்சுருந்தேன். ஸோ பதனி எனக்கு முதல் படம், மௌனம் சிதைந்தால் இதனோட ரெண்டாவது படம். இந்த படத்தோட கரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம் அதோட மதிப்பீடு தான் முதல் பாதியாகவும், நன்றி அதனோட மதிப்பீடு தான் இரண்டாம் பாதியாகவும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பணத்தை ஹெல்ப்பாக கேட்டால் கூட நம்ம அதை கிரெடிட்டாக ரீஃபண்ட் பண்ணிடலாம். ஒரு ஹெல்ப், அது மணியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வேலையாக இருக்கலாம். ஸோ அந்த ஹெல்ப்பை ஒரு உதவியாக பெற்றுட்டேன்னா அதுக்கு நன்றி சொல்லலைன்னா எவ்வளோ பெரிய விபரீதங்கள் வருங்கிறத இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கு மேலே இந்த படத்தில் விஜய் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பையனை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். தென் செலின் அப்படிங்கிற ஒரு பையனை அறிமுகப்படுத்தியிருக்கேன். தென் அஜய் அப்படிங்கிற ஒரு பையனையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். சுபாஷ், ராசியா, திக்ஷிகா, இவங்க எல்லாத்தையும் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த படத்தை ஆர் உதயகுமார் அவர் தயாரிக்கலாப்புல, ஓஎம்ஆர் பாஸ்கர் இணை தயாரிப்பு செய்கிறாப்புல, ஆதிசேஷன் சிங்கப்பூர் அவரும் இணை தயாரிப்பு பண்ணுறாப்புல. ஸோ அதிவிரைவில் இந்த படப்பிடிப்பு முடிஞ்சு விரைவில் திரையில் வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் அரசு. எனக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 5வது படம். மௌனம் சிதைந்தால், ஒரு மனுஷன் வந்து மது மௌனத்தை சிதைச்சிட்டான்னா எவ்வளோ பிரச்சனை வருங்கிறது இந்த படத்தோட கரு. சார் சொன்னது மாதிரி வணக்கம் நன்றி சொல்லலைன்னா இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை வருங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையில் வந்து கேரம்போர்டு காயின், அதில் வந்து இருக்கிற ரெட் காயின் எப்படியோ அந்த மாதிரி தான் என்னுடைய கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ரெண்டு விதமாக நடிக்குது. ஒன்று வந்து போலீஸ் ஆஃபீஸராகவும், இன்னொரு கேரக்டர் சஸ்பென்ஸாக சொல்ல முடியாது. ஸோ இதுதான் என்னுடைய நடிப்பு. இது வந்து இந்த படத்தில் இந்த படம் வந்து வெற்றி பெற நான் ரொம்பவும் மனதார வாழ்த்துறேன். இதில் வந்து ப்ரொடியூசர் வந்து உதயகுமார் சார், அப்புறம் பாஸ்கர் சார் அவங்க இணை தயாரிப்பு, டைரக்டர் வந்து மிஸ்டர் ஜெயபிரகாஷ். அவர் வந்து ரொம்ப டேலண்டான ஒரு டைரக்டர். அவர் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வெற்றியடைய செய்வார். கதைக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அது வெற்றி பெற மீண்டும் மீண்டும் நான் வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். என்னோடய நேம் வந்து தீஷிகா. மௌனம் சிதைந்தால் அப்படின்ற படத்தில் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். அந்த படத்தில் வந்து செகண்ட் லீடாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது மீரான்ற ஒரு கேரக்டர். மீரான்ற கேரக்டர் எப்படின்னா, சடனாக காணாமல் போயிடுவாங்க. அது எப்படி என்ன ஏது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ டிரெக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் ஹீரோ, ஹீரோ வந்து வெரி டேலண்டட், வெரி வெரி டேலண்டட் இஸ். அவரும் நல்லா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன், ஆஸ் வெல் அஸ் ஹீரோயின் டூ. அதுக்கப்புறம் என்னோட பேராக இருக்கட்டும், ஷாலினா இருக்கட்டும், எல்லாருமே நல்லபடியாக வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் கார்த்திக் பேசுகிறேன். மௌனம் சிதைந்தால் இன்றைக்கி படத்தோட பூஜை நம்ம ஏவிஎம் கார்டனில். இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக அறிமுகமாயிருக்கேன். எனக்கு பேரா பண்ணுறவங்க வந்து மீரா. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, அப்பா பையன் சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, த்ரில்லர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஓவரால் பேக்கேஜ் மூவி கூட சொல்லலாம்.
இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றியை சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நம்ம டைரக்டர் அஜய் பிரகாஷ் சார், அப்புறமா வந்து ப்ரொடியூசர் உதயகுமார் சார், அப்புறமா ஃபைட் மாஸ்டர் எம்கே முருகன் லீ அவருக்கும், அவரால் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு இந்த மூணு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எதனால் எனக்கு டவுட்டாக இருந்தால் கூட எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உன்னால் முடியும், எனக்கு ஒரு எனர்ஜி லெவல் கொடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் பண்ணணும், சினிமானா என்னென்னு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருக்கணும், தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் வந்து பார்த்துட்டு உங்களோட அந்த பிளெஸ்ஸிங்கும் உங்களோட அந்த ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா உங்கள் ஆதரவு இல்லைன்னா கண்டிப்பாக அது சாத்தியமே கிடையாது. உங்களோட ஃபுல் சப்போர்ட் வேணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஷெலின் பேசுகிறேன். இந்த மௌனம் சிதைந்தால்ன்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன். இதில் வந்து ஆர் ஜெயபிரகாஷ் சார் இயக்கியிருக்கார், ஆர் உதயகுமார் சார் இதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஷூட் வந்து 18th February ஸ்டார்ட் ஆகுது. படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.